கிறிஸ்து உயிர்த்தார், மெய்யாகவே நாமும் அவரோடு உயிர்த்தோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே திருத்துதர் பவுல் சொல்லுகிற 8வது ஆவியின் கனியை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 8வது ஆவியின் கனி என் வாழ்க்கையில 8 கனியாக இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த 8வது கனி என்ன? அதுதான் கனிவு. இந்த கனிவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இந்த கனிவை நாம் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கனிவை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இறை வார்த்தையிலே வாசித்தோம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 11 அதிகாரத்திலே 28-29 ஆகிய இந்த வார்த்தைகளிலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கனிவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரும் சுமைகளை அவருடைய பாதத்திலே வைக்க வேண்டும். இரண்டாவது, சுமைகளை இறக்கி வைத்த நாம் அவருடைய நுகத்தை எடுத்து நம்மீது சுமக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நுகத்தை தோளில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களால் தான் கனிவு நிறைந்தவர்களாய் இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நுகத்தை என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கனிவு என்கின்ற இந்த கனியை நம் வாழ்க்கையில் கற்று வாழ்வதற்கு நாம் ஆண்டவரின் நுகத்தை சுமக்க வேண்டும். இதை குறித்து தான் மறுபடியும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3:12 இறை வார்த்தையிலே திருத்தூதர் பவுல் இப்படி சொல்லுகிறார். கொலோசியர் 3:12 இதிலே என்ன காரியங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள், எனவே இதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். இந்த கனிவு என்கின்ற இந்த ஆவியின் கனியினாலே நம்மை நாம் அணி செய்ய வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. திருக்குறளிலே அழகாக இப்படி சொல்லப்படுகிறது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனியிருக்கும் பொழுது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது என்று திருக்குறள் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவில் இறை மக்களாய் வாழக்கூடிய நாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த கனிவை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4:5 இறை வார்த்தையில் இப்படி சொல்லுகிறார், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆமென். ஐயோ, என்னுடைய உள்ளத்திலே கனிவு இருக்கிறது என்று நான் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சொல்லலாம், ஆனால் கனிந்த இந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, நமக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கனிவு என்கின்ற கனியை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நாம் வாழ வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகையால் கனிந்த நம்முடைய உள்ளத்தை, கனிவான நம்முடைய வார்த்தைகளினாலே, கனிவான நம்முடைய செயல்களினாலே வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த கனிவை நான் என் வாழ்க்கையிலே நிறைவாக கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எப்போதும் என்னால் முடிவதில்லை. அநேக வேளைகளில் கனிவாய் இருப்பதற்கு பதிலாய் நான் கடினமாய் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான்
இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கனியாகிய இந்த கனிவு என்கின்ற இந்த கனியை குறித்து நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த கனிவு என்கின்ற இந்த கனி எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக நாங்கள் பெற்று வாழும்படி, அநேகர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கனியை புசிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில இந்த கனியை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இது எங்கள் வாழ்க்கையில எட்டாவது கனியாய் இருந்தாலும் எட்டா கனியாய் மாறாதபடி நிறைய எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆவியின் கனியாகிய கனிவை என் உள்ளத்திலே வையும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.